வெல்கம் டு சாஃப்ட் டச். இப்போ தான் என்னோடய வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன். நமக்கு ரெட் வைன் பண்ண பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை தான் தேவைப்படுது. அந்த கருப்பு திராட்சையை தண்ணியில் நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவி எடுத்து பின்னாடி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை அவுட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேப்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ட்ரை அவுட் ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம கழுவின முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த தண்ணி வந்து உரிய. இந்த மாதிரி ஒரு காட்டன் டவுல் எடுத்து அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்தாலே போதும், அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை அவுட் ஆகிடும். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை அவுட் ஆகட்டும். இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் பார்த்திங்கன்னா நான் தனியாக பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பட்டை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி துண்டளவுக்கு எடுத்திருக்கேன். லவங்கம் 2 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 1 எடுத்திருக்கேன். பெப்பர் பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட கிரேப்ஸ் எல்லாமே ட்ரை அவுட் ஆகிருக்கும். நம்ம வந்து இந்த பீங்கான் பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொன்றா தனியாக பிச்சு எடுத்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். எல்லா கிரேப்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ண பின்னாடி மற்ற இன்க்ரீடியன்ஸும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இதை வந்து ஃபுட் அண்ட் ராடு இருந்தால் அந்த ராடை வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க. ஏன்னா அதோடய சார் ஃபுல்லாமல் இறங்கணும். நமக்கு வந்து கிரேப்ஸ் வந்து பழமாக இருக்காமல் அதோடய சார் தான் மெயினாக வேணும். அதுக்காக வந்து ஃபுட் அண்ட் ராட் வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா நசுக்கிட்டு பின்னாடி நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸியாக இது வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி ஜூஸியாக வந்த பின்னாடி நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். அது கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து மிக்ஸ் ஆக நியரஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ராட் வச்சு அழுத்திக்கலாம். இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும். இந்த கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இன்னொரு டைம் வந்து நம்மளோட வுட்டன் ராட் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த பட்டை, லவங்கம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வந்து வுட்டன் ராட்டில் தான் வச்சு நம்ம வந்து நசுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா மினிமம் 5 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா அதோட பிளெண்ட் ஆகிருக்கும். நம்மளோட ரெட் வைன் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 15 டேஸ் ஆச்சு ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டே ப்ராசஸ் மட்டும்தான். ஃபஸ்ட் டேயில் மட்டும்தான் நம்ம இந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வரும். 10 டேஸ் கழிச்சு ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் 14th டே வந்து நார்மலாக நம்மளோட ரெட் வைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஹுட் அண்ட் ராட் வச்சு நம்ம திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மேஷப் மாதிரி நல்லா பண்ணணும். என்கிட்ட வுட் அண்ட் ராட் இல்லாதனால பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தேய்க்கிற அந்த உருட்டு கட்டை இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் மேஷப் பண்ணிகிட்ருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஈஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இதை நம்ம எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நமக்கு நல்ல ஒரு ரெட் வைன் வந்து நல்ல பதமாக வரும். 14 டேஸ் கழிச்சிட்டு இந்த ரெட் வைனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா மேலே நல்லா ரெட்டாக இருக்கும். அடியில் பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே அடியில் தான் தங்கியிருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணுவோம். ஸோ இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம நல்லா மேஷப் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 1-10 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட கிரேப்ஸ் ஆறு எல்லாமே நல்லா இறங்கும். அந்த பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து கரையும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து ஈஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட்டை வந்து அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த வாட்டரை எடுத்து நம்மளோட பீங்கான் கப்பில் மாற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துகிட்டேன். நீங்கள் வேணால் தண்ணி கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஈஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட சின்ன பீங்கான் கப்பு தான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெட் வைன். உங்ககிட்ட பெரிய கப்பு இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகும். அந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா அடியில் செட்டிலாக இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இதோட நல்லா பிளெண்டாக இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து பீங்கான் கப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சைடில் ஜஸ்ட் இந்த மாதிரி கொக்கி டைப்பில் இருக்குது, ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு. பட் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு கிளாத் வச்சு வந்து மூடிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச ரெட் வைனை எடுத்து ஒரு டவலில் வந்து நல்லா சுற்றி வச்சுக்கலாம். அதாவது காற்று போகாமல் அந்த டவலை நல்லா ஃபுல்லாக இறுக்கி நல்லா கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டி நம்மளோட டவலை எடுத்து எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத பகுதியில் ஏதாச்சும் ஒரு ட்ராவில் நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ராவில் இல்லை ஏதாச்சும் யூஸ் பண்ணாத ரூம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ரூமில் கூட நீங்கள் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு 10 days வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 10 days நீங்கள் இது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 10 days அப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லோவாக பொறுமையாகவே ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டவல்லிருந்து இந்த பீங்கான் கப்பை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பின்னாடி இந்த பீங்கான் கப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற அந்த சக்கை எல்லாமே வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற இந்த வேஸ்ட் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இதை வந்து நல்லா நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம ஹுட் அண்ட் ராட் வச்சு நல்லா மசிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா நம்ம மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட எசன்ஸ் எல்லாமே, அதாவது இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே வந்து அதில் நல்லா இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு கிளாத், அதாவது காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு டீ ஃபில்டரும் யூஸ் பண்ணலாம், பட் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருக்கும் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக மசிலன்னு சொல்லிட்டு இந்த பவுலில் மாற்றி இதுவும் நான் வந்து இன்னொரு டைம் மசிக்க போகிறேன். அதாவது சிலது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாமே வந்து லைட்டாக நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் மாற்றிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நல்லா நம்ம வந்து நசுக்கின பின்னாடி இதை சேம் அந்த பீங்கான் கப்பே தான் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஏன்னா எந்த ஒரு காற்றும் போகாமல் நம்ம திரும்ப வந்து இதை 4 days வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் திரும்ப வந்து பீங்கான் கப்பில் தான் மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபில்டரை விட இதை வந்து ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சார் எல்லாமே வந்து நல்லா இறங்கும். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், ஏன்னா கீழே சிந்திடும் சில டைம். ஸோ அதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து இதை வந்து புளிஞ்சுக்கோங்க. ஸோ அதை சார் ஃபுல்லாமே வந்து அந்த பீங்கான் கப்பில் வந்து இறங்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணாலே போதும். மேக்கிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம மேக் பண்ணுறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணாலே போதும். பட் இது வந்து நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதோட சார் எல்லாமே நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம புளிஞ்சு எடுத்த பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரும்ப இதை வந்து 4 days நம்ம வந்து அதே மாதிரி கிளாத் கட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நான் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 grams நான் எடுத்திருக்கேன். 200 gramக்கு எனக்கு கிடைச்ச ரெட் வைன் பார்த்திங்கன்னா 75 ml வந்தது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெட் வைன் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்க்கு, நம்மளோட ஹேர் கேருக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் ரெட் வைன். அதை வந்து நம்ம எப்படி நான் ஆல்கஹாலிக் ரெட் வைனாக மாற்றி அதை எப்படி நம்மளோட ஸ்கின்க்கு ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 14 days ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ரெட் வைன் பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிக் ரெட் வைனாக தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம நான் ஆல்கஹாலிக்காக மாற்றிட்டு தான் நம்மளோட ஸ்கின்க்கு, நம்மளோட ஹேர்க்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாமே நான் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/4 cup அளவுக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 10th day ப்ராசஸ். 10th day தான் நம்ம வந்து இதை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் சேம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டன் டவலில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அதை நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது லெட் டைப் கிடையாது, ஜஸ்ட்டு கொக்கி மாதிரி தான். ஸோ அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லெட் இருந்தால் நீங்கள் வந்து அந்த பீங்கான் மேலே அந்த துணியெல்லாம் நல்லா கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியை நல்லா நம்ம கட்டிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கூட கேப் வராத மாதிரி ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி கட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா டைட்டாக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா கட்டிட்டு சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 4 days வந்து நல்லா இருட்டான பகுதியில் வைக்கணும்.
எந்த ஒரு காற்றும் போகாத மாதிரி ஒரு கபோர்டில் நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ரூம் யூஸ் பண்ணாத ரூமில் வச்சாலுமே ஓகே தான். ஆஃப்டர் 4 டேஸ் கழிச்சு, அதாவது இது 14வது நாள், இந்த 14வது நாள் எப்படி இருக்குது நம்மளோட ரெட் வைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். பொறுமையாகவே நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ரெட் வைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட ரெட் வைன் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில், அது பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, நல்லா ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறப்ப ஏதாச்சும் தேவையில்லாத டஸ்ட் இருந்தாலுமே அது பார்த்திங்கன்னா அடியில் செட்டிலாக இருக்கும். ஸோ நம்மளோட ரெட் வைன் வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம வந்து திரும்ப ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும் இதில், ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். இதை வந்து நம்ம 2 டைம்ஸ் கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது 1 டைம் ஃபில்ட்ரு பண்ணாலே போதும், பட் வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு டைம் கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த பின்னாடி இதை வந்து பாயில் பண்ணோம். ஒரு 40 மினிட்ஸ்க்காச்சும் நம்ம வந்து பாயில் பண்ணோம். நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருந்தால் அது பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் வைக்கலாம். பட் நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்கஹாலிக் ரெட் வைன் வந்து ரெடி ஆயாச்சு. நம்மளோட ஆல்கஹாலிக் ரெட் வைனை வந்து நம்ம நான் ஆல்கஹாலிக்காக மாற்றணும். ஸோ அதை மாற்றதுக்காக தான் நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் நல்லா புளிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்மளோட ரெட் வைன் பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பாயில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சிம்மில் வச்சு பாயில் பண்ணுறோம். நமக்கு நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் ரெடியாக பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அந்த 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. நெடுநெடில் எதுவும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த ரெட் வைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பொறுமை தான் தேவை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட ரெட் வைன் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து 1 லிட்டர் ரெட் வைன் நம்ம வெளியே வாங்கினோம், அதாவது நம்மளோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வாங்கினா பார்த்திங்கன்னா 600 ரூபீஸ் ஆச்சும் நம்ம பே பண்ணணும். பட் நம்ம வந்து சிம்பிளாக நம்மளோட வீட்லேயே வந்து சுலபமாக இந்த சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட ரெட் வைன் வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இந்த ரெட் வைன் வீடியோ பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்களா இந்த ஹெர்பல் டைப்பில், ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெட் வைன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து நல்லா சுண்டணும், அதாவது மினிமம் வந்து 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் வந்து ரெடி ஆகும். அதுதான் நம்மளோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் ரெட் வைன் சோப் மேக் பண்ணதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து சிலர் கூட கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க ரெட் வைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரெட் வைன் சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வைன் சோப் பேஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ml அளவுக்கு ரெட் வைன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெட் வைன் பண்ணுறது இப்படி தான், இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் நம்ம பொறுமையாக பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 டேஸ் ஆகும். அந்த 14 டேஸை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் எடுத்தாலே போதும், அந்தளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா நம்ம 200 கிராம் எடுத்து மேக் பண்ணுறப்ப நமக்கு வந்து வர்றது பார்த்திங்கன்னா 75 ml ஆச்சு நமக்கு வந்துடும். அந்த 75 ml நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக 1 to 2 month. நான் நிறையா ப்ராடக்ட் மேக் பண்ணுறேன், எனக்கு நிறையா தேவைன்னா நீங்கள் அடிக்கடி மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் பிகினர், நீங்கள் இப்போ தான் உங்களோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாம் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். இது பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக உங்களுக்கு 3 மந்த்துக்கு மேலே கூட வரும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு சோப்புக்கு வந்து 1 ml தான் எடுப்போம். ஸோ 75 ml வேணால் பார்த்துக்கோங்களேன், 75 சோப் நம்ம தாராளமாக பண்ணலாம். அதே நீங்கள் ஷாம்பு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் வந்து 2 ml 3 ml தான் நம்ம மோஸ்ட்லி ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணாலே போதும். இந்த ரெட் வைன் பார்த்திங்கன்னா நம்மளோட சோப் மேக்கிங் யூஸ் பண்ணலாம், ஷாம்பு மேக்கிங் யூஸ் பண்ணலாம், ஜெல் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ரெட் வைனில் வச்சு என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேக் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ரெட் வைன் க்ரீம் மேக் பண்ணுறீங்கனாலே அதுக்குமே நம்ம வந்து இந்த ரெட் வைனை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் இதை நல்லா சுண்ட வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு சுண்டன மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெட் வைன் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். ரெட் வைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியே வச்சா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரெகுலராக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்போ நீங்கள் வந்து சோப் மேக் பண்ணுறீங்க, இல்லை ஷாம்பு மேக் பண்ணுறீங்க, இல்லை ஜெல் மேக் பண்ணுறீங்க, இல்லை எந்த க்ரீம் மேக் பண்ணாலுமே நீங்கள் அந்த டைம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த டைம் எடுத்துகிட்டு அதை வந்து ஆட் பண்ணப்பட நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் வந்து இதை ஒரு டைம் மேக் பண்ணாலே தாராளமாக உங்களுக்கு 2-3 மந்த் வெறி வரும். ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ மேக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெட்வைனை பொறுத்தவரை நம்ம வெளியே வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம 1 இயர் வரையும் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்வைன் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நமக்கு வெறும் அந்த தண்ணி மட்டும்தான் தேவை. ஸோ மேலே ஏதாச்சும் திப்பி திப்பியாக இருந்தாலுமே அது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறப்ப வந்துடும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து இதை போர் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது வந்து எந்தளவுக்கு வந்து நமக்கு குவான்டிட்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது நான் 200 கிராம் எடுத்த கிரேப்ஸ்க்கு நமக்கு எந்தளவுக்கு ரெட் வைன் வந்திருக்கு அது தெரியணுன்றதுக்காக தான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து இதை ஊற்றியிருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஏதாச்சும் தேவையில்லாத திப்பி இருந்தாலுமே அது வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இந்த ரெட் வைன் கலர் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ரெட்டிஷாக டார்க் மெரூன் கலரில் இருக்குது. ரெட் வைன் பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறது வந்து பிளாக் கிரேப்ஸ் தான் எடுத்துக்கணும். பிளாக் கிரேப்ஸில் தான் நம்மளோட ரெட் வைனை வந்து நம்ம மேக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது 75 ml கிடச்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில் கிடச்சா இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து இந்த ரெட் வைனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெட் வைன் பார்த்திங்கன்னா நம்ம 1 இயர் வரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்பே நல்ல ஒரு பாட்டிலாக வந்து யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் வைன் பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் ஷாம்பு, சோப் இதெல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து இந்த ரெட் வைனை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாக ஒர 14 டேஸில் வந்து சிம்பிளான ரெட் வைன் வந்து பண்ணலாம். பெருசாக வந்து இதுக்கு அந்தளவுக்கு செலவும் நமக்கு ஆகாது. பட் நம்ம வந்து இதே கடையில் கொடுத்து வாங்கினா நமக்கு வந்து அது ரொம்ப ரேட்டாக இருக்கும். மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டிலே இருக்கும். நம்ம வந்து திராட்சை மட்டும் வாங்கினாலே போதும். ஜஸ்ட் ஒரு 14 டேஸ்க்கான ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து பீங்கான் கப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள்கிட்ட பீங்கான் கப் இல்லைன்னா நீங்கள் வந்து கிளாஸ் ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெட் வைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட வீட்லேயே வந்து நமக்கான ரெட் வைனை நம்ம வந்து மேக் பண்ணி நம்மளோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.